மாநில அரசின் உரிமையை பாஜக அரசு பறிப்பதால் தான் திமுக கூட்டணியை ஆதரிப்பதாக கமல்ஹாசன் விளக்கம். தன்னுடைய அரசியல் எதிரியே சாதியம்தான் என்றும் பேச்சு. தெலங்கானா, கர்நாடகா, கேரளாவில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர்கள் அறிவிப்பு. ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக திருமாவளவன் தகவல். எடப்பாடி பழனிசாமி ஆணவத்துடன் பேசுவதாக அண்ணாமலை விமர்சனம். அதிமுக ஆட்சியில் ஒப்பந்ததாரர்களாக இருந்தவர்களையே வேட்பாளர்களாக அறிவித்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் நாளை வேட்புமனு தாக்கல். 33 பேரும் நண்பகல் 12 மணிக்கு தாக்கல் செய்வார்கள் என தகவல். தேனியில் திறந்த வேனில் சென்றபடி டிடிவி தினகரன் வாக்கு சேகரிப்பு. ஜெயலலிதாவை போன்று மோடியிடமும் திட்டங்களை கேட்டு பெறுவோம் என வாக்குறுதி. முந்தைய ஆட்சியில் எதிர்க்கட்சி தலைவர்களின் தொலைபேசியை ஒட்டு கேட்ட விவகாரம். தெலங்கானாவில் 2 கூடுதல் எஸ்பிக்கள் அதிரடி கைது. பங்குனி உத்தர திருவிழாவையொட்டி தோவாளை மலர் சந்தையில் பூக்கள் விலை உயர்வு. மல்லிகை, பிச்சி பூக்கள் விலை 3 மடங்கு வரை அதிகரிப்பு. ஈரோடு மாவட்டத்தின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பவானி சாகர் அணையின் நீர்மட்டம் சரிவு. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அணையின் மையப்பகுதியில் உள்ள கோவில் தெரிய தொடங்கியது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு. தேனியில் டிடிவி தினகரனும் திருச்சியில் செந்தில் நாதனும் போட்டி. தமிழ்நாட்டு மக்கள் எண்ணங்களின் பிரதிபலிப்பே அதிமுக தேர்தல் அறிக்கை. திமுக தேர்தல் அறிக்கையை காப்பி அடித்ததாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் பழனிசாமி விளக்கம். உலகம் முழுவதும் கிறிஸ்துவ தேவாலயங்களில் குருத்தோலை ஞாயிறு கடைபிடிப்பு. ஓசனா கீர்த்தனைகளை பாடியபடி பல்லாயிரக்கணக்கானோர் பவன். இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் வரும் 31 தேதி பிரம்மாண்ட பேரணி. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது நடவடிக்கையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு. மராட்டிய மாநிலம் பாராமதி தொகுதி தொடர்பாக பாஜக கூட்டணியில் தொடரும் மோதல். கூட்டணியை விட்டு வெளியேற நேரிடும் என துணை முதலமைச்சர் அஜித் பவார் எச்சரிக்கை. மும்பையில் பாஜக வேட்பாளர் பியூஷ் கோயலின் மகன் பங்கேற்ற நிகழ்ச்சியில் சர்ச்சை. அடையாள அட்டைகளை பறிமுதல் செய்து கட்டாயப்படுத்தி வரவழைத்ததாக கல்லூரி மாணவர்கள் குற்றச்சாட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.